வெல்கம் டு தனம் கிச்சன். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்வீட்டான திருநெல்வேலி அல்வா செய்கிறத பார்க்குறோம். இதில் வந்து நம்ம வந்து கோதுமையில் பண்ண போகிறோம் அல்வா. வந்து கோதுமையில் பண்ணுறதுக்கு வந்து கோதுமை வந்து முழு கோதுமையாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து ஊறப்படுங்க. இப்போ வந்து நான் வந்து உடச்ச கோதுமையாகவே எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், உடச்ச சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த கோதுமை, அதுக்கப்புறம் 250 கிராம் வந்து சுகரு. இதை கேரமலைஸ் பண்ணுறதுக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இதில் 150 கிராம் கீ எடுத்திருக்கேன். இதான் இதோட இன்க்ரீடியன்ஸு. இப்போ வந்து இந்த சம்பா கோதுமையை வந்து 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இதில் வந்து ஊறப்போட்டு வச்சுருக்கணும். ஊறப்போட்டதுக்கப்புறம் தான் அதுலேருந்து அந்த பால் எடுக்கணும். நீங்கள் வந்து இப்போ வந்து முழு கோதுமையாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து லைட்டாக அதை மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் பால் எடுங்க. இப்போ இதை வந்து எப்படின்னா 8 ஹவர்ஸ் வந்து ஊற போட்டுட்டு கையாலே பெசரி பெசரி இதில் வந்து பால் எடுத்துக்கலாம். இல்லை அவங்களால பெசர முடியலன்னா அதை மிக்சியில் போட்டு கூட ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் தனியாக பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எல்லாமே பண்ணி பாலை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், பால் எடுத்து வச்சுருக்கேன். பாலை எடுத்து வச்சுட்டு அதை வந்து பால் எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வர வந்து வச்சுருக்கணும் நீங்கள். ஏன்னா ஏன் வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் தண்ணியும் பாலும் தனித்தனியாக செட்டில் ஆயிடுச்சு. கீழே வந்து பால் ஃபுல்லாக செட்டில் ஆயிடுச்சு, மேலே வந்து தண்ணி செட்டில் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இந்த தண்ணி வந்து நமக்கு தேவையே கிடையாது. இதை வந்து நம்ம வந்து ஊற்றிட போகிறோம். இந்த தண்ணிக்கு வந்து வந்து மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து கோதுமையை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து பசரி எடுக்கிறீங்களோ, பால் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தண்ணி வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க, பால் வரவங்க எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து தண்ணியை ஃபுல்லாத்தையும் இதை ஊற்ற போகிறேன். கீழே வந்து பால் செட்டில் இருக்குது, இந்த பால் தான் நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த தண்ணியை வந்து நான் கீழே ஊற்றிடுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து மேலே இருக்க தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சுட்டு கீழே இருக்க பாலை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். எதுக்காக மேலே இருக்க தண்ணி நம்ம வடிச்சிட்டோம்னா அதிலருந்து இப்போ வந்து நமக்கு அல்வா கிண்டும் போது அந்த ஸ்மெல்லு வரும், அந்த கோதுமையோட ஸ்மெல்லு வரும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் வந்து இந்த பால் எடுத்துருக்கோம். இந்த பால் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டம்ளர், எத்தனை டம்ளர் வருதுன்னா 1 டம்ளர் பால் வருது. இதோட நீங்கள் என்ன செய்யணும்னா இதே அளவுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி வந்து இதில் நீங்கள் ஊற்றிக்கலாம், ஊற்றிக்கணும். இப்போ இதில் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஜீனியை வந்து போட்டு நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் சுகரை போட்டுக்கிறேன். அதில் 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது மெல்ட் ஆகட்டும் சுகர் ஃபுல்லாக. சைட் பை சைடாக என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே ஒரு சுகர் 1 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நம்ம வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம் சுகரை. சுகரை கேரமலைஸ் பண்ணும்போது நீ தீயை விட்டுறக்கூடாது, கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா அந்த ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும் அல்வால. ஸோ கருகாமல் நீங்கள் அதை வந்து அதை கேரமலைஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த பாருங்கள், இப்போ வந்து கேரமலைஸ் ஆற வர இந்த மாதிரி கலர் வரணும். ஏன்னா அந்த இதுதான் அல்வாவோட கலரு. ஸோ அல்வாவோட கலர் வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி சீனியை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கிறோம். இதை எடுத்து அப்படியே இந்த சுகரோட சுகர் சுகர் கிண்டிட்டு போல அதோட சேர்த்து ஊற்றிடுங்க. இந்த அல்வாவோட கலர் வந்து வந்துடும். இப்போ அந்த சுகர் சிரப்பும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். லைட் லைட்டாக போட்டு கிளறிட்டே இருங்க, ஊற்றி ஊற்றி. சிம்லேயே வச்சு அப்படியே கிளறுங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாத்தையும் நான் அதில் ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நீங்கள் வந்து கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். அப்பப்போ கிளறிக்கிட்டே இருங்க. எப்படியும் இது வந்து அல்வா ரெடியாகிறதுக்கு 1.5 ஹவர்ஸ் ஆகுது ஆகும் கண்டிப்பாக. அதை வந்து விடாமல் நீங்கள் வந்து கிளறிக்கிட்டே இருங்க, அப்பப்போ கிளறிக்கிட்டே இருங்க. நெய் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து நெய்யை வந்து விட்டுட்டே கிண்டணும். நான் இப்போ சொல்கிறேன், அதை பாருங்கள். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பால் வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கீ வந்து ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவன் அப்படி கிளறிட்டே இருக்க வேண்டியதான். அது கெட்டியாகிற வர நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கிட்டே நீங்கள் எப்பப்போ லைட்டாக கீ விட்டுகிட்டே இருங்க. 1 டேபிள் ஸ்பூனாக கரெக்டாக. இப்போ வந்து ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. 1 ஹவர் ஆனோடனே நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு 1/2 ஹவரில் நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும்.
இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க முந்திரி லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன், அந்த நட்ஸையும் அதில் வந்து போட்டுடலாம். போட்டு அப்படி கிளறிடலாம். இப்போ வந்து முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு, நமக்கு கீ எல்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். வெளியில் வந்த உடனே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த பதத்துக்கு வந்தோடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.